அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் திருச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கொரோனா வைரஸ் தொற்று இருந்த சோதனையான காலகட்டத்தில் இவ்வளவு கடுமையா விலை வீழ்த்தியது கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு திரு ஸ்டாலின் இப்பொழுது தமிழகத்துடைய முதலமைச்சரானதோ அண்டையிலிருந்து மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை, அது வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நாட்டிலே என்ன நிலவரம் என்று கூட தெரியாமல் இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர். எனக்கு இரண்டாண்டு காலம் கொரோனா வைரஸ் தொற்று, தொழிற்சாலையில் வேலை இல்ல, மில்லில் வேலை இல்ல, விவசாயி தொழிலாளிக்கு வேலை இல்ல, முடங்கி போய் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில, வாழ்வாதாரமே இழந்து இருக்கின்ற இந்த நிலையில இந்த மக்கள் விரோத அரசு வேண்டும் என்று திட்டமிட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வீட்டு வரி சுமை சுமத்திருக்கிறது. இதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடும் கண்டனத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. பொன்மலைச்செல்வன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, இப்படி வரி உயர்வு வருகின்ற பொழுது மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வார்கள். எப்பொழுது வரி உயர்த்து ஏற்படும், அதனால் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுகிறதா, ஏதாவது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா, அதையெல்லாம் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு வரியை உயர்த்துவார்கள். வரியே உயர்த்தாமல் இருந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஆனால் இன்றைய அரசாங்கம் மக்களை பற்றியும் கவலை இல்லை, நாட்டில் என்ன நடக்கிறது என்றுமே தெரியாத ஒரு ஆட்சி இன்னைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மீண்டும் ஒரு காரணத்தை சொல்கிறார், மத்திய அரசு வீட்டு வரியை உயர்த்தி சொல்வதாக சொல்கிறார். மத்திய அரசு சொல்லவே இல்லை. மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா, சொத்து வரிக்கான குறைந்தபட்ச அளவினை ஒவ்வொரு மாநிலம் அறிவிக்கும் என்று எதிர்பார்ப்பதாகும். வரி வசூலிப்பதற்கான பொருத்தமான செயல்பாட்டுடன் கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிற ஒழிய இவ்வளவு வரி உயர்வு என்று எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ஆகவே மத்திய அரசு மீது பழிய போட்டு இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் மீது, நகர்ப்புற மக்களில் வசிக்கின்ற பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியிலே வசிக்கின்ற அந்த குடும்பத்தின் மீது, அந்த அவள் வசிக்கின்ற வீட்டுக்கு கடுமையான வரிவை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த வெளியா அரசு உயர்த்தியிருக்கின்ற கடும் கண்டனத்தை ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் குறிப்பிடுகிறார்கள், ஏதோ மாநிலத்தில் வரி உயர்ந்ததாக சொல்றார். மும்பையில உயர்ந்திருக்குது வீட்டு வரி, கல்கத்தாவில் உயர்ந்திருக்குது, காசிக்கல் உயர்ந்திருக்குன்னு ஒண்ண மறந்துட்டாங்க. டெல்லி தலைநகரத்தில் வரி உயர்த்தல, அங்கிருக்கிற வரியோட ஒப்பிட்டு பேசல. திராவிட முன்னேற்ற கழக அரசு அங்கே சரியாக வீட்டு வரி செலுத்தினால் 15% வரி கட்டுவது விதிவிலக்கு, மூத்த குடிமகனுக்கு 30% வரி விலக்கு, பெண்களுக்கு வரி விலக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வரி விலக்கு, இதையெல்லாம் இவர்கள் மறந்து விட்டார்கள். இவர்களுக்கு எங்க சாதகமாக இருக்குதோ அந்த நகரத்திலாம் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். ஒப்பிட்டு பேசுவது இது நேரமா? நேரமாங்க? எவ்வளவு கடுமையா மக்கள் பழச்சிருக்கிறோம் ரெண்டாம் எவ்வளவு. ஒரு நிர்வாக திறமை இல்லாத ஒரு கையிலான ஒரு அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில இயங்கிட்டு இருக்குது. அதே மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் இந்த அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவருடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில அவர் குறிப்பிட்டது நாம குறிப்பிடல, அவரே குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய தேர்தல் அறிக்கையில 500க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். ஏன்னா எல்லா கட்சியுமே அறிவிப்பு வெளியிடும். இந்தியாவிலேயே ஒரு புத்தக வரிவில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி ஒன்றுதான். செய்யவா போறோம், எப்படியோ மக்களை ஏமாற்றாலும் முடிவு பண்ணிட்டாங்க. டைப்படிக்கிறதான பிரிண்ட் பண்றதான புத்தகமா பிரிண்ட் அடிச்சு வெளியிட்டாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இன்றைக்கு ஆளு வெற்றியிலே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில 487வது வாக்குறுதி, 487வது அறிவிப்பு. அந்த அறிவிப்புல அவர் சொல்லியது
கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மீண்டும் மேம்பாடும் வரி சொத்து வரி அதிகரிக்கப்பட மாட்டாது என்று வாக்குறுதியை தந்தவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எதற்கோ அவருடைய தேர்தல் அறிக்கையை ஒப்பிட்டு பேசுறார். இது ஏன் மறந்துட்டீங்க? இது மக்கள் அவ்வளவு பாதிக்குது. நீங்களே மக்கள் பாதிப்பு என்று ஒத்துக்கொண்டு உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இதை சுட்டிக்காட்டி வெளியிட்டிருக்கின்றீர்கள். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். உயர்த்திய வரியை திரும்ப பெற வேண்டும். 487 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையின் அறிவிப்புப்படி மக்கள் எண்ணுகிறார்கள், மக்கள் விரும்புகின்றார்கள். நீங்கள் வைத்த கோரிக்கை ஏற்றுதான் உங்களுக்கு ஆட்சி கட்டளை அமர வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் மறந்து என்னைதான் மக்களை கேடு கேட்டு போனால் என்ன என்று எண்ணி இன்றைக்கு அவருடைய அறிவிப்புக்கு மாறாக 487 அறிவிப்பில் இடம்பெற்றதை நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நிறைவேற்ற வேண்டும். உயர்த்திய இந்த வீட்டு வரியை சொத்து வரியை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த திமுக அரசை இந்த வெளியே அரசை ஒட்டுமொத்த மக்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுகோளாக வைக்கின்றன. அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. குறிப்பா ஒரு அற்புதமான திட்டம், தொலைநோக்கு சிந்தனையோடு இதயம் புரட்சி தலைவி அம்மாவின் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கும் போது அறிவித்தார்கள். கடுமையான வெயிலே பொறுத்துக்கீங்க, இதை விட கடுமையான துன்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தாலிக்கு தந்தம் என்ற அற்புதமான திட்டம், திருமண உதவி திட்டத்தின் கீழ் தாலிக்கு தந்தம் கொடுப்பது ஒரு அற்புதமான திட்டத்தை மாண்புதீரின் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று வீட்டுக்கின்ற பொழுது இதை அறிவித்தார்கள். இதனால் 100,000 ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் வாயிலாக பயனடைந்தார்கள். திருமண வயதை எட்டுகின்ற பொழுது பொருளாதார தடையின் காரணமாக அந்த பெண்ணுடைய ஏழை குடும்பத்தில் இந்த பெண்ணுடைய திருமணம் தடையாகிறது. அந்த தடையிலிருந்து விடுவிக்க வேண்டதற்காக அங்கு அம்மாவர்கள் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். முதலே தாலிக்கு தங்க 4 கிராம் அறிவிச்சாங்க. படித்த பெண்கள் 25,000 கொடுப்பதாக அறிவித்தார்கள். பிறகு மீண்டும் அம்மாவின் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், நான் முதலமைச்சர் உடனே 4 கிராம் இருப்பது 8 கிராமாக உயர்த்தப்படும் என்று. துரதிருஷ்டவசமாக நம்மை விட்டு பிரிந்தாலும் அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகிறதுமாக அம்மாவுடைய அரசு அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 4 கிராமம் 8 கிராமாக உயர்த்தும். திருமண உதவி திட்டம் 25,000 கொடுத்தோம். ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள், படித்த பெண்கள் திருமண வயது எட்டுகிற பொழுது இந்த திட்டத்தின் வாயிலாக லட்சக்கணக்கான ஏழை பெண்கள் திருமணம் நடைபெற்றது. இன்றைக்கு லட்சக்கணக்கான குடும்பத்திலே விளக்கேற்றிய அரசாங்கம் அம்மாவை அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்களே, எண்ணி பாருங்க. இதனால் ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அனுமதி சாதாரண திட்டம் அல்ல. இன்றைக்கு 40,000 ஒரு பவுன், இன்னைக்கு பட்டதாரி பண்ணுது 50,000, எஸ்எல்சினா 27,000, இன்னைக்கு 50,000, 40,000, 90,000 ரூபாய் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமணம் ஆகின்ற பொழுது அந்த உதவித்தொகை கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, பெண்கள் கல்வியை ஊக்குவிக்கணும் என்பதற்காக இந்த திட்டத்தை அம்மா அவர் உருவாக்கி தந்தார்கள். இதனால் கல்வி கற்பதை நிலை உயர்ந்தது. உயர்கல்வி கற்பவர், உயர்கல்வி படிப்பவர் எண்ணிக்கை நாட்டிலேயே முதலிட வைக்கின்றது. தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்களே 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போது 134 பேர் இன்னைக்கு உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம், கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, அதிகமான நிதி ஒதுக்கீடு, கல்விக்கு ஏராளமான கல்விக்கூடங்களை தருவதன் வாயிலாக கல்வி கற்புடைய நிலை உயர்ந்தது. இன்னைக்கு 100க்கு கிட்டத்தட்ட 52% பேர் உயர்கல்வி படிக்கிறாங்க. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் நாள் நம்பர் 1 தமிழ்நாடு என்ற பெருமை நாம் பெற்றுக்கிறோம் அதிமுக ஆட்சியில. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இன்னைக்கு பள்ளியில படிக்கின்ற குழந்தைக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு கொண்டு போறதுக்கு பையி, பள்ளிக்கு போறது சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணி எல்லாம் கொடுத்ததுல இருந்து கற்பனை எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. இதையெல்லாம்
मरेते मुड़क अमल मूलमी पत्रिकूक
मर्याद सहोद मरमान सटम अमचर
முடிகிற தருவாய் யாராவது அரங்க அனுப்பாங்களா? அரங்க அனுப்பாங்களா?